திரு அழகிய சிங்கர் அவர்கள் திறந்த புத்தகம் என்ற பெயரில் ஒரு கட்டுரை தொகுதியை கொண்டு வந்திருக்கிறார். திறந்த புத்தகம் என்ற பெயரில் அவருடைய கட்டுரைகளை தொகுத்து ஒரு தனி தொகுதியாக புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார். அதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா? அந்த புத்தகம் படித்து முடிச்சோன்னே உருவான கருத்து அது வேறு தலைப்புகள் எழுதப்பட்டிருந்த கட்டுரைகள் இருந்தாலும் அதாவது அவருடைய நண்பர்கள் அவருடைய ஒரு அப்பாவை பற்றி இருக்கார், அவருடைய படம் அவருடைய படப்பைகளை பற்றி இருக்கார். ஸோ இருந்தாலும் அடிப்படையில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணுது. ஏன்னா அவருடைய பார்வையில் ஒரு அதாவது சிக்கலான ஒரு இந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லை. அதே சமயத்தில் ஒரு நேசம் எல்லாரையும் விரும்புகிற ஒரு மனிதனையை பார்க்க அது தெரிஞ்சுது. அவன் அப்பா பற்றி இருந்தாலும் அது இவருக்கு அது அசோகமித்திரனுக்கு மிளகா பூச்சி வாங்கி கொடுக்கறது பற்றி இருந்தாலும் அதெல்லாம் இது வந்து அது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. நன்றி.